வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏசி கார்த்திக். இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட முட்டாள்தனத்தால் வழக்கமாக மூணு குட்டி போடுற ஆடு, அதாவது நம்ம பண்ணையோட ராணியாக இருந்தாங்க கிட்டத்தட்ட கேடு 20 வருஷத்த ஆடு, அதனுடைய கொம்பு வளைஞ்சு போய் முட்டிக்கிட்டனால எப்பயுமே மூணு குட்டி ரெண்டு குட்டி போடுற ஆடு. இந்த தடவை தீனி திங்க முடியாத நம்மளும் கவனிக்காமல் இருக்கோம், தீனி திங்க முடியாத ஒரே ஒரு குட்டி தான் போட்டிருக்கு. ஆடு ரொம்ப மெலிஞ்சு போச்சு, என்னடான்னு பார்க்கும்போது கொம்பு ரொம்ப வளர்ந்து போய் அதனுடைய பவுட்டில் உள்ளே ஏறிக்குச்சு. இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, அது லாஸ்ட் டைம் மூணு குட்டி போட்ட வீடியோ, ஆனால் அந்த டைம் ஒரே ஒரு குட்டி தான் போட்டிருக்கு. ஆடு ரொம்ப மெலிஞ்சு போச்சு, அந்த கொம்பு வளர்ந்து போய் பவுட்டில் கொடுத்துருந்ததுனால அதனால் தீனி திங்க முடியாது வந்திருக்கு. நம்மளும் முடிக்கல வந்ததுனால கவனிக்காமல் இருக்கும், அது சரியாக கவனிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இப்போ பாருங்கள், அந்த கொம்பை சின்ன சின்ன பீஸாக தான் நான் அடுத்து எடுத்திருப்பேன், ஏன்னா ஊன இருந்திருந்ததுன்னா ரத்தம் வந்துடும், ஆட்டுக்கும் சேஃபாக இருக்கும், எந்த வகையில் ரத்தம் வராத அளவுக்கு சேஃபாக பார்த்து தான் அறுத்தோம். இதை அறுக்கவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஏன்னா ஆட்டோட ஒரிஜினாலிட்டி போயிருந்தேன், இதை அறுக்காம விட்டுருந்தா ஆடே போயிருக்கோம் அப்படிங்கிற சூழ்நிலை ஆகிப்போச்சு. அதனால தான் பார்த்து பார்த்து முதல்ல ஒரு பீஸ் அறுத்து, அடுத்து கொஞ்சம் லேசாக அறுத்துட்டு பார்த்து ரத்தம் வராதனால கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து ஆட்டில் படாத அளவுக்கு அதை வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். இதை அறுக்கும்போது ஆடு ஆடக்கூடாதுன்னு ரெண்டாலும் பிடிச்சிக்க சொல்லிவிட்டு ரொம்பவே கவனமாக தான் இருப்பாங்க, ஏன்னா ஏன்னா தானே இருக்குது, கொம்புலேருந்து ரத்தம் வந்துருச்சு அப்படின்னா அது ஊன் வழியாக உள்ள சீ பிடிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப சேஃபாக தான் ஹேண்டில் பண்ணோம். அதே மாதிரி நீங்களும் உங்கள் பண்ணையில் வளர்ந்த கொம்புகள் இருந்தால் அப்பப்போ கவனிச்சுருந்தீங்க, இப்படி வளைஞ்சு போய் உள்ளே குத்தும்போது இதே பின்னாடியோ இல்லை நேரவோ போயிருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனுடைய அடித்தாடையில் பவுட்டில் கிட்டத்தட்ட 2 இன்ச் கொம்பு உள்ளே போயிடுச்சு. உள்ளே போனால ஆட்டால் தீனி திங்க முடியாமல் தான் இந்த மாதிரி ஆயிருக்கு. அதோட இன்னொரு கொடுமை என்னென்னா, இதுதான் பண்ணையின் ராணி. இது பார்த்தீங்கன்னா இந்த கொம்பு உள்ளே போனால அதுக்கு ஆட்டுங்க கூட சண்டை போட முடியல, இதை விட சின்ன சின்ன ஆடுங்க கூட இதை முட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதே கொம்பு நல்லா இருந்திருந்தால் எந்த பிரச்சனை இருக்குதா பார்த்தீங்களா, பொண்ணாக இருக்குது. அதுக்கு வந்து நான் டாப்பிக் ஒரு மருந்து அடிச்சிருக்கேன், ஏன்னா பொண்ணு காயிறதுக்காக ஈமிக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போது கிட்டத்தட்ட இது 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு, ஆடு இப்போ ரொம்ப சேஃபாகவே இருக்குது, நல்லாவே இருக்குது. ஆனால் 10 நாளைக்கு முன்னாடி ஆட்டை பார்க்கும்போது எனக்கே பரிதாப நிலைமைக்கு போயிடுச்சு, ஆட்டோட அவ்வளோதான் நினச்சேன், ஆனால் இப்போ நல்லாயிருக்கு. அறுத்த கொம்புகளையும் உங்களுக்கு காட்டியிருக்கேன், நீங்களும் பாருங்கள். நன்றி.